தமிழையா யூடியூப் சேனலுக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஏற்கனவே நீங்க காமர்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. அதற்கான ஆன்சர் கீ நம்ம தமிழையா சேனல்லே போட்டிருந்தோம். நிறைய பேர் நீங்க அதுல செக் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு தேர்வும் முடிஞ்ச உடனே நம்ம அந்த ஆன்சர் கீயை நம்ம அதுல வெளியிட்டு இருக்கோம். நீங்க அதை பார்த்து உங்க மதிப்பெண்ணை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, திங்கட்கிழமை நீங்க எட்டாமே தேர்வு எழுத போறீங்க. அந்த தேர்வையும் நீங்க நல்ல முறையில் எழுதுவீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ வணிக கணிதவியல் அது சம்பந்தமா பிசினஸ் மேக்ஸ் சம்பந்தமா ஒரு ஆசிரியரோடு நம்ம கலந்துரையாட போறோம். உங்களுக்கு இருக்கிற அதே கேள்விகள் தான் எனக்கும் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு அந்த ஆசிரியர் கூறும் பதில்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வாங்க, நம்ம ஸ்டுடியோவுக்கு சிலம்பரசன் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் சிலம்பரசன். நான் ஒரு தனியார் பள்ளியில் மேக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் டீச்சராக இருக்கேன். 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். விவேகானந்தர் சொல்கிறாரு, பெரும் சாதனைகளை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்து செல்ல வேண்டும். ஒன்று ஏளனம், இன்னொன்று எதிர்ப்பு, மூன்றாவது அங்கீகாரம். ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம், இந்த மூன்றையும் கடந்து சென்றால்தான் பெரிய சாதனைகளை செய்ய முடியும் என்று கூறுகிறார். வாங்க நம்ம வினாக்களை கேட்கலாம் சார். சார், அதாவது பிசினஸ் மேக்ஸுக்கும் மேக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பையன் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய ஹையஸ்ட் மார்க் எடுக்கிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணுறாங்க. என்ன ரீசன்னா, நிறைய மாணவர்கள் வந்து இப்போ அவங்களோட டார்கெட் வந்து இப்போ சிஏ பண்ணணும், அப்படின்னா பேங்க் ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் போகணும், அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக போகணும், அதுவும் இல்லைன்னா இப்போ நியூவாக வந்து ஜிஎஸ்டிலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் போகணும்னு நினைக்கிறாங்க. தட் மீன்ஸ் காமர்ஸ் குரூப் போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ காமர்ஸ் குரூப்லேயே கூட ரெண்டு இருக்குது நமக்கு ஆப்ஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்குது. ஏன் வந்து அவங்க பிஸ்னஸ் மேக்ஸ் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சூஸ் பண்ணிங்கன்னா ஓகேங்களா, அவங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போனாலும் சரி, ஸோ அவங்க ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப நன்றி சார், நல்லா சொன்னீங்க. இந்த பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப்பில் சென்டர் மார்க் எடுக்க முடியுமா? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கீங்க, எடுத்து வச்சுருக்கீங்க மாணவர்களை, சென்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது சார், நிறையவே இருக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 90 மார்க் நம்ம மாணவர்கள் எடுக்கணும் ரிட்டன் எக்ஸாமில், 10 மார்க் வந்து இன்டர்னல் மார்க்கு கொடுத்துட்றாங்க. 90 மார்க் பார்த்தீங்கன்னா புக் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் 135 மார்க்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 135 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்னதான் நமக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப்புக்கு கிரியேட்டிவா கேட்டாலும் ஒரு 30 இல்லைன்னா ஒரு 35 மார்க்ஸ் அவங்க கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ ரிமைனிங் ஒரு 100 மார்க்ஸ் 110 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா புக்கு உள்ள இருந்து மட்டும் தான் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா 90 மார்க் தான். பட் அதுக்கு எக்ஸஸாவே நமக்கு மார்க் இருக்கு. ஸோ அப்போ சென்டம் எ
கூட மிஸ் ஆகக்கூடாது சார். சென்டம் தான் நம்ம டார்கெட்னா ஒரு லைன் கூட மிஸ் ஆகுது. அவங்க எப்படி வேணா கேட்கலாம் சார். இப்போ ஆவரேஜா கேட்டீங்கன்னா 90 அபோ யார் வேணா வாங்கிடலாம் சார் ஈஸியா பிசினஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். சென்டம் டார்கெட் வச்சவங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி லைன் வி ஷுட் லேர்ன் படிச்சே ஆகணும் சார். ஓகே சார். அப்போ ஒன் மார்க் கொஸ்டின், இது 20 கொஸ்டின் வரும், எங்க இருந்து கேட்பாங்க, எளிமையா இருக்குமா இல்ல எல்லாமே கஷ்டமா இருக்குமா? இப்போ ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிறது தான், ஈஸியாக தான் சார் இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 மேக்ஸிமம் 25 இந்த மாதிரி தான் சார் கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட்டட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து மேக்ஸிமம் 15-16 கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது சார். சான்சஸ் கன்ஃபார்ம் கேட்பாங்க சார். ஓகேங்களா? ஸோ அந்த 4 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படித்த ஃபார்முலாஸ்ல இருந்தோ இல்லை டெஃபினேஷன்ஸ்ல இருந்தோ இல்லை ஏதாவது சம்மில் நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். அந்த சம்லேருந்து ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் எடுத்து ஒரு ஒன் மார்க்கை கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணி போட்டோம்னா ஈஸியாக நம்ம 20 மார்க் மதிப்பெண் வாங்க வாய்ப்புகள் இருக்கு சார். நல்ல ஒரு பாயிண்ட்டு, புக் பேக் ஒன் வேர்ட் முதல்ல நல்லா தரோ பண்ணிடுங்க, நல்ல மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது 2 மார்க் 3 மார்க். இந்த 2 மார்க் 3 மார்க்ல
கொஞ்சம் சிரமப்படுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? உண்மைதான் சார், உண்மைதான். அதாவது பாத்தீங்கன்னா இந்த சென்டம் எடுக்கிறவங்களுக்கே செக் வைக்கிறது இந்த 2 மார்க் 3 மார்க் தான் சார். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஒன்னு இருக்கு, அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரியில கேட்டுட்டாங்கன்னா அதான் மட்டும் தான் பிரச்சனை. அப்படி இல்ல கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் சாய்ஸ்ல கேட்டாங்கன்னா எனி கொஸ்டின்ஸ் அவங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சோ நமக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா 7 கொஸ்டின் தான் 2 மார்க் அட்டன் பண்ணும். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 10 chapters இருக்கு, ஓகே. சோ எக்ஸஸாவே நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சோ அதனால நம்ம ஓப்பன் சாய்ஸ்ல அந்த 6 கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம், எனி கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணலாம். பட் அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கம்பல்சரியில கேட்டுட்டாங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், அதை மட்டும் கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டா பசங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம எதிர்கொள்ள முடியும். அந்த மாதிரி கம்பல்சரி கொஸ்டினுக்கு நம்ம ஏதாவது ஆப்ஷன் கொடுக்க முடியுமா? இந்த லெசன்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? கம்பல்சரி இல்ல சார், அது கம்பல்சரி பாத்தீங்கன்னா அது வச்சிருக்கதே வந்து சென்டம் ஹோல்டருக்கு செக் வைக்கிறதுக்காக தான், ஓகேங்களா? சோ அதனால அந்த மாணவன் வந்து எல்லாமே தெரிஞ்சு இருக்கணும், அப்பதான் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சென்டம் எடுத்த மாணவன் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் சார். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்ததான் 5 மார்க் கொஸ்டின் சார். இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணலாம், எளிமையா அட்டன் பண்றதுக்கு என்ன வாய்ப்பு சொல்றேன் சார். இப்ப 5 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் வந்து சென்டம் எடுக்கிறவங்களுக்கும் சரி, ஆவரேஜா இருக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் சரி, மார்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா இந்த 5 மதிப்பெண் வினாக்கள் தான் சார். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு எய்தர் ஆர் சாய்ஸ் இருக்கும். இப்ப நம்ம 2 சாப்டர் நம்ம சூஸ் பண்ணோம்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு சாப்டர் ஃபுல் தரோ பண்ணோம்னா, ஓகேங்களா, அந்த எய்தர் ஆர் சாய்ஸ்ல நம்ம ஒரு கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நமக்கு அந்த 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும் 5 மார்க்ல. நமக்கு அதே மாதிரி தான் 2 மார்க் 3 மார்க்ல சொன்ன மாதிரி தான் இங்கே 10 சாப்டர் இருக்கு. ஸோ நம்ம என்ன வேணா கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கிறோமோ, நம்ம தரோ பண்ணுறோமோ சாப்டர்ஸ், அதுல இருந்து கேட்க சான்சஸ் நிறைய இருக்கு சார். அப்போ இதுல 14 கொஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 10 பாடம் தான் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா 4 கொஸ்டின் வந்து ஒரே பாடத்துல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது ஒரே பாடத்துல 2 கொஸ்டின் வர கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா சார், உண்மை உண்மை. அது எப்படின்னா சார் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு 10 சாப்டர் இருக்கு சார். 10 சாப்டர்ல இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸசைஸ் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. அந்த 3 எக்ஸசைஸ்ல நமக்கே தெரியும், ஓகே, கிராமர் ரூல், ஓகே, இந்த மாடல் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓகே. சோ நம்ம மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இது மட்டும் தான் கேட்கறதுக்கு 5 மார்க் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணும். இதுவே செகண்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா 12 எக்ஸசைஸ் இருக்கு. சோ 12 எக்ஸசைஸ் போது நிறைய சம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சோ இதுல இருந்து 2 5 மார்க் கேட்க சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி தான் அந்த 5 மார்க் படிக்கிற சாப்டர் நம்ம சூஸ் பண்ணணும் சார். இந்த மாதிரி ஒரு 4-5 சாப்டர் இருக்கு சார். பாத்தீங்கன்னா இப்போ 4th சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா 2 5 மார்க் கேட்க சான்சஸ் இருக்கு சார். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா 4.3லயும் 4.5ல இந்த ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க, 4.3 4.5 ஃபுல் தரோ பண்ண 2 கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5th சாப்டர் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் எக்ஸசைஸ் கம்மி தான் சார், 2 எக்ஸசைஸ் தான். ஆனா மாடல் வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க் மாடல் வந்து 3-4 மாடல் இருக்கு சார். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல் அந்த 2 மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் ஒன்று இருக்கும், நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு, நியூட்டன்ஸ் பேக்வர்டு மெத்தட் ஒன்று இருக்கு, லெக்ராஞ்சியஸ் மெத்தட். ஸோ 4 மெத்தட் இருக்கு, ஆனால் எக்ஸசைஸ் வந்து நம்ம கிட்ட 2 தான் இருக்கு. அந்த 4 மெத்தட்ஸ்ல இருக்கிறதுனால 2 கேட்க கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சாப்டரோட டெப்த்தை பொறுத்து 5 மார்க் சூஸ் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு சார். ஓகே சார், இது போக எங்களுக்கு முக்கியமான இன்னொரு கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னா விரும்புறேன் சார், எனக்கு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி பசங்களுக்கு மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, எந்த சாப்டரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றீங்க? உண்மைதான், இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அது அவங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், மாணவர்கள், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் வந்து நம்ம பிசினஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக் பேக் 1 மார்க் மட்டும் தரவு பண்ணா 15 கூட வச்சுங்க, இப்போ மினிமம் மேக்ஸிமம் 15 கூட வச்சுங்க சார், 15 மார்க்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு ஒரு 20-15 மார்க்ஸ் வேணும்னா ஒரு 2 சாப்டர் தரவு பண்ணாலே நல்ல மார்க் எடுக்க சான்ஸ் இருக்கு சார். அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சார். 10 சாப்டர்ல நீங்க 2 சாப்டர் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே 1 வேர்ல ஒரு 15 மார்க் அது கம்பல்சரி நீங்க படிச்சாகணும். அந்த 1 வேர்ட் படிச்சு முடிச்சுட்டு அட்லீஸ்ட் நீங்க 2 சாப்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னு விரும்புற மாணவர்கள் நீங்க பாஸ் ஆயிடலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து இந்த சாப்டர்ல ஏதாவது ஒரு 10 சாப்டர் சொன்னீங்களா, அதுல ஒரு 5 சாப்டர் இல்ல 3 சாப்டர் முக்கியமான சாப்டர் நீங்க சொல்ல முடியுமா? ஆமா சார், இப்ப பாத்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு கேக்குறீங்களா இல்ல
இல்ல ஜெனரலாவே ஜெனரலாவே பாத்தீங்கன்னா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் படிக்கலாம் சார், ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கு. ஃபிஃப்த் சாப்டர்லாம் ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, அது வந்து எல்லாருமே அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் சார். அதே மாதிரி செகண்ட் வால்யூம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி, டேபிள் வேல்யூஸோ அந்த மாதிரி ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். அந்த மெத்தட்ஸ் மட்டும் ரீகால் பண்ணால் போதும் சார், ஈஸியாக எவ்ரி ஒன் கேன் அப்ரோச். ஓகே, செகண்ட் வால்யூம். இன்னொரு முக்கியமான பின்னா உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், இந்த தேர்வுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாமா? நிச்சயமாக சார். நமக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம் சார். மாணவர்கள் வந்து எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை சார். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து புக்ல இருக்கிற க்வெஸ்சன்ஸ் அப்படியே கேட்பாங்கன்னு கிடையாது சார். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் எனி நம்பர்ஸ், என்ன நம்பர் வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா அந்த மெத்தட்ஸ் மட்டும் ரீகால் பண்ணோம் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த க்வெஸ்சனுக்கு இந்த ஃபார்முலா, இந்த டேபிள், இந்த மாதிரி அந்த ஃபார்மேஷன் மட்டும் நம்ம படிச்சுட்டு உள்ள அப்ளை பண்றது எல்லாமே நம்ம கிட்ட கால்குலேட்டர் இருக்கு சார். சோ ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே தே வில் கெட் மேக்ஸிமம் மார்க் அவங்க கிடைக்க சான்சஸ் நிறைய. கால்குலேட்டர் அவங்க பயன்படுத்தலாம், தைரியமா அவங்க எடுத்துட்டு போகலாம், தாராளமாக. அது அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, பாசிட்டிவ் பாயிண்ட். ஆமா சார். இதுல ஸ்டெப் மார்க்ஸ் எல்லாம் இருக்கா சார்? ஸ்டெப் மார்க் எப்படி இருக்கு சார்? இப்ப ஒரு 5 மார்க் எடுத்துட்டீங்கன்னா, இப்ப செகண்ட் வால்யூம்ல இருக்கிற 5 மார்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 5 மார்க்ல 4 மார்க் எடுக்க சான்சஸ் நிறைய இருக்கு சார். எப்படின்னா ஃபார்முலாக்கு மார்க் இருக்கு. அதே மாதிரி அந்த டேபிள் ஃபார்மேஷன் மட்டும் நம்ம படிச்சா போதும் சார், பைக் அவுட் பண்றதோ இல்ல படிக்கிறதோ. டேபிள் ஃபார்மேஷன் அந்த ஹெட்டிங் மட்டும் படிச்சா போதும் சார். வேல்யூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா க்வெஸ்சன்லயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணிட்டு அந்த கால்குலேஷன் பார்ட்டு ஜஸ்ட் நம்ம ஆன்சர் வெதர் ஃபைனல் ஆன்சர் வருதோ இல்லையோ அப்ளை பண்ணி அந்த சொல்யூஷன் கொண்டு வந்தாலே தே வில் கிவ் அ மேக்ஸிமம் மார்க். ஸ்டெப் மார்க், ஸ்டெப் மார்க் கண்டிப்பாக இருக்கு சார். வெரி குட், வெரி குட் சார். அப்போ நல்லா கவனிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஸ்டெப் மார்க் இருக்கு, இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் சொல்லியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் சம் எப்படி எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் நல்லா எழுதிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லுங்க சார். நல்ல க்வெஸ்சன் சார். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த நம்ம நேரத்தை மட்டும் முறையா பயன்படுத்தினா நிறைய பிழைகளை நம்ம தவிர்க்கலாம் சார். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 1 மார்க்குக்கு இவ்வளவுதான் டைம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம 1 மார்க்குக்கு. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச 1 மார்க் மட்டும் முடிச்சுட்டு தெரியாத நம்ம லாஸ்டா கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 மார்க்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் நம்ம அலாட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ்க்கு ஒரு 40 மினிட்ஸ், 3 மார்க்ஸ் முடிச்சுட்டு 5 மார்க்குக்கு ஒரு 75 மினிட்ஸ் கொடுக்கலாம் சார். ஸோ இது ஓவரால் பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவே நமக்கு 15 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம கிட்ட இருக்கும் சார். 15 மினிட்ஸ் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஈஸியான க்வெஸ்சன்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கூடுதலாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. திருப்பி பார்க்கறது கூடுதலாக, இப்போ நம்ம ஒரு க்வெஸ்சன் நமக்கு டைம் எடுத்துக்கோம், ஒரு க்வெஸ்சன் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிருவோம்ல. ஸோ அப்படி முடிக்கும்போது இன்னும் டைம் கொஞ்சம் நமக்கு சேவ் ஆகும். ஸோ அந்த சேவ் ஆகிற டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட்ல இருந்து க்வெஸ்சன் பேப்பர் வச்சுட்டு ப்ராப்பராக நம்ம அப்ளை பண்ணிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப்பர் கூட எடுத்துக்கலாம். ஓவர் கான்ஃபிடென்ட்ல க்வெஸ்சன் பேப்பர்ல இருக்கிற நம்பருக்கும் ஆன்சர் ஷீட்ல இருக்க நம்பருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும். இங்கே 2 இருந்தால் அங்கே 5 போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் நம்ம எழுதுந்தா கரெக்டுன்னு செக் பண்ணுவான். ரீசெக் பண்ணும்போது அவன் பேப்பர் மட்டும் தான் செக் பண்ணுவான், பட் நம்ம க்வெஸ்சன் பேப்பர் வச்சுட்டு செக் பண்ணுவோம் அந்த க்வெஸ்சனில் இருக்கிற வேல்யூ கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு லைன் பை லைனாக செக் பண்ணாலே நமக்கு டைம் நிறைய இருக்கும் சார். ஏன்னா போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் பேப்பரை அவன் 3 ஹவர்ஸ் எழுதியிருக்கான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 90 பேப்பர்ஸ் அவன் வந்து 3 ஹவர்ஸ் எழுதுறான். ஸோ அப்படி அதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு சார். கண்டிப்பாக நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டால் தோல்விகள் உன்னை கண்டு ஒதுங்கிக் கொள்ளும். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டால் தோல்விகள் உன்னை கண்டு ஒதுங்கிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த கோடிங்கை உங்கள் மனதில் நிறுத்துங்க. நல்ல மதிப்பெண்கள் எடுக்க உங்களால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் தேர்வு அறைக்குள்ள செல்லுங்க. நல்ல மதிப்பெண்களை நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.